மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிலேருந்து விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு வருது காங்கிரஸ் பாஜக இடையே ஒரு கடும் போட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க அதே நேரத்தில் இரநூற்றி எண்பதுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக முன்னிலை வைக்கிறாங்க பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கருத்து எல்லாம் பொய்யாக்கிற வகையில் கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வந்தவண்ணம் இருக்கிறது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வைக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தருமபுரி தொகுதியில் வந்து முன்னிலை வைக்குது சௌமியா அன்புமணி வந்து முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டில் அதிமுகவோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து மூன்று இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க அதில் வந்து அதிமுக வந்து குறிப்பிட ரெண்டு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை நாமக்கல் தொகுதியில் வந்து முன்னிலை வைக்கிறாங்க நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையும் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையும் அதிமுக சார்பில் தமிழ் மணி அவர்கள் வந்து போட்டிட்டாங்க இருபத்தி வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க இது காலை பத்து மணி நிலவரம் அதற்கு அடுத்தபடியாக அந்த இடங்களில் வந்து நாமக்கல் தொகுதி வந்து திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அங்கே வந்து மாதேஸ்வரன் அவர்கள் வந்து போட்டியிட்டிருந்தாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் வாக்குகள் வந்து பத்து மணி நிலவரப்படி வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டோட கம்மியாக தான் இதனால நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையும் அதிமுக இப்போது முன்னிலை அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதிகள்லையும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர் தான் முன்னிலை வைக்கிறார் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையும் குமர குரு அவர் தான் வந்து அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இருந்தார் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்று அறுபத்தோரு வாக்குகள் வந்து பத்து மணி நிலவரப்படி வாங்கியிருக்கிறாரு அவர்தான் முன்னிலை வைக்கிறாரு இதே போல விருதுநகர் தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக முன்னிலை வைக்குது தேமுதிக பொறுத்தவரையும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்களோட புதல்வன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து போட்டியிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பத்து மணி நிலவரப்படி வாங்கியிருக்கிறாங்க விஜய் பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வைக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூர் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கிட்டத்தட்ட முன்னூறு வாக்குகள் தான் வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் பத்து மணி நிலவரத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து மூன்று இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க பாஜக கூட்டணிங்கிறது ஒரு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க இதுதான் பத்து மணி நிலவரமாக இருக்குது